வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எல்லாம் வல்ல இறைநிலையோடும் ஆசான் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி முதிர்ச்சி அவர்களின் அறிவோடும் என் அறிவை இணைத்துக் கொண்டு இன்றைய எனது சிந்தனை உரையை தொடங்குகிறேன். இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்ற பொருள், மாணவர்களுக்கு யோகா. இதுதான் தலைப்பு. இதில் மாணவர்கள்னா யார்? கல்வி பருவத்தினர். எல்லாருக்கும் தெரியும் கல்வின்னா எதற்கு? அறிவு உயர்வுக்கு. தொட்டனைத்து ஒரு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணைத்து ஓரும் அறிவு. எல்லாருக்கும் தெரியும் அது என்ன அறிவு அப்படின்னா, ஒழுக்க பழக்க அறிவும் தொழில் அறிவுமே அறிவு. இந்த ரெண்டு அறிவும் மனிதனுக்கு வேணும், விலங்குகளுக்கு தேவையில்லை. ஒழுக்க பழக்க அறிவுன்னா என்ன? ஒன்று உடல் நலம் காக்கும் ஒழுக்க பழக்க அறிவு, இன்னொன்று உறவுகளை பேணி காக்கும் ஒழுக்க பழக்க அறிவு. அதாவது சமுதாயத்தோடு நமக்கு ஒரு இனிமையான உறவு வேண்டும். இன்னொரு அறிவு தொழில் அறிவு, அதாவது பொருள் ஈட்டும் அறிவு. இந்த அறிவு விலங்குகளுக்கு தேவையில்லை, அதுக்கு உடல் நலம் காக்கிற அறிவு இயல்பா இருக்கு. அதே போல அதுக்கு தொழில் அறிவு தேவையில்லை, ஏன்னா அதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம், உயிர் வாழ்றதுக்கு பொருள் வேணும், இயற்கையில இருக்கு ரெடிமேடு மாதிரி. அது ஒன்றும் தொழில் அறிவை வளர்த்துக்கிட்டு உழைச்சி பொருள் ஈட்டணுங்கிற அவசியமே இல்லை. அதே போல அதுக்கு உதவுகிற உறவுகள் வேணும், அது இருக்குது. அது யாருடைய பகையும் அது இயல்பு. ஒரு விலங்குன்னு ஒரு விலங்கை அடிச்சுதான் சாப்பிடும், அது அதனுடைய இயல்பு. அதுக்கு அன்பும் இருக்கு, அது அன்பு செலுத்துற போது அன்பா இருக்குது. எப்பொழுதுமே அது அன்பா இருக்க முடியாது, அது துன்பம் கொடுத்து தான் வாழும். அதனால அது விலங்கு அன்பு. அதில் நீ உறவுகளை பேணி காக்கணும். இப்போ சிங்கத்துக்கிட்ட போய் நீ எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, இணக்கமாக வாழணும்னு சொல்லணுமா? அந்த அறிவு தேவையில்லை, ஆனால் மனிதனுக்கு தேவை. இப்போ மனிதன் இயற்கை வளத்தை மட்டுமே பயன்படுத்தி வாழ முடியுமா? முடியாது. அவனுக்கு ஏராளமான பொருள் வேணும், உடல் கருவிகளுக்கு துணை கருவிகள், தளவாடங்கள், நிறைய இருக்கு பொருட்கள். இந்த பொருட்களை எல்லாம் உற்பத்தி பண்ணணும், இயற்கை வளத்திலிருந்து தான் உற்பத்தி பண்ணணும். அப்போ அவனுக்கு தொழில் அறிவு வேண்டும் அல்லவா? இந்த தொழில் அறிவுக்கு அவன் கற்கணும், இயற்கையை பற்றி கற்கணும். இயற்கை வளத்தந்தானா வாழ்க்கை வளமாக படிக்க போறீங்க? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்படிலாம் படிக்கிறோம் அல்லவா? எதை பற்றி படிக்கிறீங்க? இயற்கையை பற்றி தான் படிக்கும். அப்போது தொழில் அறிவு வேணும், எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அதே போல் உடல் நலம் காக்கிற அறிவு இவனுக்கு வேணும். ஏன்னா விலங்குகள் வந்து இப்போ உண்ணுதுன்னு வைங்களேன், அது அளவோடு தான் உண்ணும், அது பசிக்கு தான் சாப்பிடும். மனிதன் அப்படி இல்லை, ருசிக்காக சாப்பிட்ருவான். அதனால அது 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 சாப்பிட்ற உணவெல்லாம் எது? இயற்கை உணவு. அப்போ அதில் அது இயற்கையாக இயல்பு தன்மை நல்லா இருக்கும். மனிதன் இயற்கை உணவை மட்டுமே சாப்பிட முடியுமா? சமைச்சு சாப்பிடுவான். சமைக்கும்போது அதில் சுவையை கூட்டுறது, அப்போல்லாம் அந்த உணவுடைய தரத்தை இயற்கை தன்மையே மனிதன் குலைத்து விடுவான். அதனால அப்போ அவனுக்கு கேடுகள் வரும், நோய்கள்லாம் வரும். அப்போ உடல் நலம் காக்கிற ஒரு அறிவு வேணும். அது விலங்கு தூங்க வேண்டிய காலத்தில் தூங்கும், அதுக்கு ஒரு உடல் உழைப்பு இருக்குது, அது நடக்கும், அது உடலை அசைக்கும், அதுக்கு அந்த அசைவு போதும். மனிதனுக்கு அப்படி, மனிதனும் உழைச்சி தான் பொருள் ஈட்டணும். அப்போ உடல் உழைப்பு இருந்ததுன்னா உடம்புக்கு அசைவு வந்துடும், அதே போல் அவன் உறங்குவான். விலங்குகள் இனச்சேர்க்கை பண்ணும், அது இனப்பெருக்கத்துக்காக, அதுக்கு ஒரு துன்ப உணர்வு இருக்குது, அந்த துன்ப உணர்வை விளக்கணும், அதுக்காக இனச்சேர்க்கை பண்ணும், அதில் இனப்பெருக்கம் வந்துடும். அதுக்காக தான் அது ஆண் பெண் இனச்சேர்க்கை நடக்குது. ஆனால் மனிதன் அப்படி இல்லை, அவன் அதில் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறான், அந்த இன்பத்தில் ஒரு நாட்டம் வரும். அப்போ அதனால் அவன் அதில் அளவு முறை மீறினான்னா நோய் வந்துடும். அதே போல் எண்ணங்கள், பொறாமை உணர்வு,
சினம், பஞ்சம், கவலை, துக்கம், இது போன்ற உணர்வுகள் மனிதனுக்கு வரும். ஏன்னா இவனுக்கு ஆசை இருக்குதே, இவனுக்கு ஆசை இருக்கிறதுனால, அதாவது பேராசை இருக்கும், சினம் வரும், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இது போன்ற குணங்கள் மனிதனுக்கு இருக்கும் அல்லவா. இந்த குணம் இருந்ததுன்னா கெட்ட எண்ணம் தான் வரும், அப்ப கெட்ட செயல் மலரும், அவன் பிறருக்கு தீங்கு பண்ணிடுவான் இல்லைங்களா. இந்த ஆறு குணங்களால தானே மனிதனுடைய பிறருக்கு தீங்கு பண்றான், காவல் நிலையத்தில் இருக்கிற புகார்லாம் இதனால தானே. அப்ப இவனுக்கு இதான் ஒழுக்க பழக்க அறிவு. அப்ப ஒழுக்க பழக்க அறிவு இல்லைன்னா உறவுகள் இருக்காது, உதவுகிற உறவுகள் இருக்காது, பகைதான் இருக்கும். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, உதவுறதுக்கு மாறாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கேடு பண்ணிடுவாங்க, அப்ப துன்பம் தானே வரும். அப்ப மனிதனுக்கு என்ன வேணும்னு பாருங்களேன், ஒழுக்க பழக்க அறிவு வேணும், இன்னொன்னு தொழில் அறிவு வேணும். இதுக்கு தானே படிக்கிறாங்க. அதனாலதான் படிச்சு முடிக்கும் போது ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும் போது அங்க ரெண்டு சர்டிபிகேட் கொடுக்கறோம். ஒன்னு பொருள் ஈற்ற தொழில் அறிவுக்கு தான் சப்ஜெக்ட் மார்க் சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சர்டிபிகேட். அடுத்தது என்ன கொடுக்கறோம், ஒழுக்க பழக்க அறிவுக்கு கொடுக்கறோம். என்ன ஒழுக்க பழக்க அறிவுன்னா என்ன, கான்டக்ட் சர்டிபிகேட், கேரக்டர், அது தானே கொடுக்கறோம். இந்த கான்டக்ட் சர்டிபிகேட் இல்லைன்னா ஹையர் எஜுகேஷன் போக முடியாது, தொழிலுக்கு போக முடியாது, யாரும் வச்சுக்க மாட்டாங்க. கான்டக்ட் சர்டிபிகேட் பேடுன்னு இருந்தா கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு மாணவர்களுக்கு நம்ம கல்வியெல்லாம் கத்து கொடுத்துருக்குறோம், இந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஒழுக்க பழக்க அறிவு இருக்குதா, அதுதான் என்னதுன்னா அன்பு. அந்த அன்பு இருக்குதா, அது அன்பு தான் மனிதத்தன்மை. அது யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் தனக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்காமலும் துன்பப்படுறவர்களுக்கு உதவியும் வாழுகிற அன்பும் கருணையும் உடைய மனிதர்களை நம்முடைய கல்விக்கூடம் உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்கல. தொழில் அறிவு கூட, இன்னும் பொருள் ஈற்ற அறிவு கூட முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கல. பாருங்க, இப்போ படித்தவங்களுக்கெல்லாம் நிறைந்த செல்வத்தோடு தேவையான பொருள் ஈற்ற தொழில் திறமை இருக்கா, பொருள் அந்த சிக்கனமா இருந்து ஈட்டிய செல்வத்தை பேணி காக்கிற பொருள் வளத்தோடு வாழ்ற அறிவு இருக்குதான்னு பாருங்க, பலருக்கு இல்லை. சரி, ஒழுக்க பழக்க அறிவு இருக்குதா, அதுவும் பலருக்கு இல்லை. அப்ப நம்ம யாரை உருவாக்கல, மனிதர்களை உருவாக்கவில்லை. இதுதான் ஆண்டாண்டு காலமாக மகான்கள் எல்லாம் நம்முடைய கல்விக்கூடங்கள் இன்னும் மனிதர்களை உருவாக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல ஐக்கிய நாட்டு சபையில ஊத்தாண்டு அப்படின்னு ஒரு பொதுச்செயலாளர் இருந்தார், அவரு கூட இதை பற்றி பேசியிருக்கிறார். விவேகானந்தர் கூட அதை பற்றி பேசியிருக்கிறார். நம்முடைய கல்வி இன்னும் மாணவர்களை, அதாவது மனிதர்களை உருவாக்கவில்லை, பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறது, மனிதர்களை உருவாக்கவில்லை. இவங்க எல்லாருக்கும் தெரியும், மாணவர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் சொல்லிருக்காங்க. கடைசியா பாருங்க, நம்முடைய மதிப்புக்குரிய பாரத ஜனாதிபதியாக இருந்த பெரிய ஒரு விஞ்ஞானி மிஸ்டர் அப்துல் கலாம், அவர் என்ன சொன்னாரு, மாணவர்களுக்கு ஒரு படைப்பாற்றல் வேண்டும், நல்ல தொழில் அறிவு வேண்டும், அடுத்தது அவர்கள் மனிதர்கள் ஆகணும், ஒழுக்க பழக்கம் வேணும், மனிதர்களை உருவாக்க வேண்டும் தான் சொன்னார். அதுக்கு என்ன பண்றது, அந்த மனித நேயம், அன்பு வேணும் இல்லையா, கருணை வேண்டும். அப்ப அந்த அன்பு வரணும்னா மனிதனை மனிதன் நேசிக்கிற ஒரு பண்பு இருக்கு இல்லையா, மதிப்பு, அதுக்கு தான் ஆன்மீக அறிவு அப்படின்னு முற்காலத்துல சொன்னாங்க. ஆன்மானா தெய்வம், அதாவது அந்த தெய்வம் தான் நீயாகவும் இருக்கிறது, அனைத்துமாக இருக்கிறதுன்றத புரிஞ்சுக்கிட்டா உனக்கு அன்பு வந்துடும், மதிப்பு தெரிஞ்சிடும், இந்த உடல் மீதே மதிப்பு வந்துடும். தெய்வம் அனுசர்வப்பேன, அது என்னன்னா தெய்வம்தான் பஞ்சபூதங்களாகி குறிப்பிட்ட விகிதத்துல ஒன்று கூடி ஜீவனாக இருக்கிறது, மனிதனாக இருக்கிறான். இப்ப நாம யாரு, மாணவர்களே, உங்க உடம்புல என்ன இருக்குது, நீங்கிறது யாரு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், வெண், உணவு சாப்பிடுறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, வெப்பம் வந்து போகுது, காற்று வந்து போகுது, உயிர் இருக்குது, எலக்ட்ரான் அஞ்சு இருக்குது இல்ல, அஞ்சும் வந்து போகுது, இடையில நிக்குது, இதான உடல் நலம். இதுல ஒண்ணு போயிடுச்சுன்னா உயிர் போயிடும், மரணம், இப்ப வாழ்க்கை இல்லை. அப்போ உடல் நலத்தோட வாழ்றதுன்னா நம்ம உடம்புல இந்த பஞ்சபூதங்களை மெயின்டைன் பண்ணா போதும், அப்போ நமக்கு உயிர் சக்தி மெயின்டைன் ஆகும். பாருங்க, ஒரு பேட்டரியில கெமிக்கல் இருந்தாதான் அதுல வோல்டேஜ் சரியா இருக்கும். அந்த பேட்டரியில என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கணுமோ சரியா இருக்கணும் இல்ல.
அப்ப நம்ம உடம்புல பயோ கெமிக்கல்னு ஒண்ணு இருக்கு, அதை மெயின்டைன் பண்ணணும்னா பஞ்சபூதங்களை மெயின்டைன் பண்ணணும். இப்ப பாருங்க, உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இந்த செயல்கள்ல அளவு முறையை மீறினீங்கன்னா தி பஞ்சபூதாஸ் வில் பி டிஸ்டர்ப்டு. இப்ப உணவு நீங்க வந்து சத்துள்ள உணவு சாப்பிடல, அல்லது தூய்மையான உணவு சாப்பிடணும், அளவோட சாப்பிடணும். குறைவா சாப்பிட்டாலும் அதிகமா சாப்பிட்டாலும் நிலம் தண்ணி குடிக்கணுமல்ல, அளவோட குடிக்கணுமல்ல, யாருக்கு தெரியாது? அப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கும் உடல் நலத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் இது இயற்கைன்னு சொல்றோம். இயற்கை தான் பஞ்சபூதமா இருக்கு. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ், நீங்க பிசிக்ஸ்ல படிக்கிறீங்கல்ல. அப்ப அந்த இயற்கையை பற்றிய அறிவு இருந்தா உடல் நலம் பற்றிய அறிவு புரிஞ்சிடும். இயற்கை வளத்தை தானே வாழ்க்கை வளமா மாத்துறீங்க, அப்போ தொழில் அறிவு வந்துடும். அந்த இயற்கை தான் என்னவா இருக்குது, சக மனிதர்களாகவும் இருக்கிறது. நீங்களும் நம் நாமும் இப்ப நானும் என்னோடு வாழுகிற நீங்கள் எல்லாரும் யாரு? இயற்கை. நீங்களும் பஞ்சபூதம், நானும் பஞ்சபூதம். இப்பதான் அன்பு வருதும், சம உணர்வு. அப்ப ஆணவம் வருமா? தான் தனதுங்கிற உணர்வு வருமா? அப்ப பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, பஞ்சம்ங்கிற காமக்ரோதங்கள் இருக்குமா? இந்த கெட்ட குணம் இல்லைன்னா கெட்ட எண்ணம் வருமா? கெட்ட செயல் வருமா? யாருக்காவது தீங்கு செய்வாங்களா? ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க. தனக்கு தீங்கு செய்ய மாட்டான், பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டான். உழைச்சி பொருள் ஈட்டுவான். பொருள் இல்லாதவங்களுக்கு ஈட்ட, பொருள் ஈட்ட தெரியாதவங்களுக்கு கொடுப்பாங்க, இயலாதவங்களுக்கு கொடுப்பாங்க. இங்க சமுதாயத்துல என்ன இருக்காது? எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன பிரச்சனை? நீங்க வாழுகிற போது, நீங்க மாணவ பருவத்துக்கு பிறகு இல்லற பருவத்துக்கு வரப்போறீங்க, அப்ப உங்களுக்கு என்ன இருக்காதுங்க? உடல்நல பிரச்சனை இருக்குமா? பொருள் பிரச்சனை இருக்குமா? உறவு பிரச்சனை இருக்குமா? மூணு பிரச்சனை இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க நல்லா உலகத்துல லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, ஆடுவீங்க, பாடுவீங்க, பார்த்து ரசிப்பீங்க, கேட்டு ரசிப்பீங்க, முகர்ந்து ரசிப்பீங்க, சுற்றுலா போய் ரசிப்பீங்க, பொருளுறவு இன்பத்தை அனுபவிப்பீங்க, திருமண வயதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே புலனின்பங்களை அனுபவிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்கல்ல, பிறருக்கு உதவுவீங்கல்ல. இதான் வாழ வாழ விடு. அப்போ இதுதான் துன்பம் இல்லாத வாழ்வு. துன்பம் இல்லைனாலே இன்பம் தான், துக்க நிவர்த்தி சுக பிராப்தி. இதுதான் வாழ்வாங்கு வாழ்தல். அப்போ இந்த மாணவர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இயற்கையை பற்றிய அறிவு வேண்டும். இதைத்தான் ஆன்மீக அறிவுன்னு சொன்னாங்க. இயற்கை என்பதும் தெய்வம் என்பதும் நான் என்பதும் ஒண்ணுதான். அதனாலதான் மிஸ்டர் அப்துல் கலாம் அவர்கள், மிஸ்டர் மோடி அவர்கள் ஐக்கிய நாட்டு சபையில யோகாவை பற்றி பேசுற போது, யோகா இஸ் நாட் தி போஸ்டர்ஸ், இட் இஸ் தி சைக்கிக் பிராக்டிஸ், மனப்பயிற்சி, இன்னர் டிராவல், அகநோக்கு பயிற்சி, அதான் மெடிடேஷன் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் அண்ட் செல்ஃப். இயற்கையையும் தன்னையும் அறியும் கலையே யோகா. அப்ப இயற்கை வேறு, நான் வேறு அல்ல, எல்லாம் ஒண்ணுதான், ஒன்றுதான், அத்வைதம், இருப்பதெல்லாம் ஒன்று, ஏ ஒன்றுதான் இருக்கிறது, ஆத்மாதான் இருக்கிறது, நாம் எல்லோரும் ஒண்ணுதான், நாம் எல்லோரும் ஒரே இறைவனுடைய அவதாரங்கள். அப்ப இங்க ஜாதி, மதம், இனம், மொழி, தேச வேறுபாடு இருக்குமா? இருக்காது. இந்த ஆன்மீக அறிவை மாணவ பருவத்துல கொடுக்கணும், அதான் யோகா. அத அந்த இயற்கையை பற்றிய அறிவை தான் மகரிஷி சொன்னாங்க. ஒழுக்க பழக்க அறிவு வேண்டுமானால் வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்கிறாரு, இயற்கை தத்துவ அறிவு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதை புரிஞ்சுக்கணும்னா மெடிடேஷன் பண்ணணும். இயற்கையை புரிஞ்சுக்கணும், எது மூலம், எது இந்த இயற்கையை முழுமையாக அறியணும். புலன்களுக்கு மறைவாக இருக்கிற மெய்ப்பொருள் இருக்கிறது, காந்தம் இருக்கிறது, பிரம்மம்னு ஒண்ணு இருக்குது, தெய்வம், அதான் வேற ஒண்ணும் இல்ல, பிரணவம், மேக்னெட்டிக் எனர்ஜி, அந்த பிரணவம் தான் தெய்வம். இத சிந்திச்சு தான் புரிய முடியும். அப்போ புரியறதுக்கு தான் தியானம் கொடுக்கறோம் மாணவர்களுக்கு. இங்க தியானம் பண்ணி இறைவனை பற்றி சிந்திக்கணும், ஆத்மாவை பற்றி சிந்திக்கணும், இயற்கையை பற்றி புரிஞ்சுக்கணும்னா தியானம் பண்ணணும். தியானம் பண்றதுக்கு கொஞ்சம் உடல் நலம் வேணும். உடல்ல நோய் இருந்தால் நீங்க அந்த நோயை போக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்களே ஒழிய, ஆன்மாவை அறியணுங்கிற எண்ணம் இருக்காது. கடவுளை வேண்டுவீங்க, எனக்கு நோயில இருந்து காப்பாத்து கடவுளேன்னுதான் மதங்கள்ல போய் கடவுளை வணங்குவீங்களே ஒழிய, நான் கடவுளை அறியணும், ஆன்மாவை அறியணுங்கிற எண்ணம் வராது என்றுதான் மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால்தான் இன்னைக்கு மாணவர்கள் விஞ்ஞான ரீதியா எல்லா மதத்தை சேர்ந்த மாணவர்களும்
இயற்கையை அறிவதற்கு, தன்னை அறிவதற்கு, கடவுளை அறிவதற்கு விஞ்ஞானம் கலந்த ஒரு ஆன்மீக அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மனவளக்கலை யோகா, தி பெஸ்ட் யோகா சூட்டபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் மாடர்ன் ஏஜ் இஸ் கை யோகா என்று கூறி, இதை அனைத்து மாணவர்களும் முறையாக பயின்று நீங்கள் சிறந்த மனிதர்களாக வாழ்வீர்கள் என்று கூறி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.